ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மனசுல அவ்வளோ கனவு இருக்குல்ல, அதே மாதிரிதான் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அங்க ஒர்க் பண்ற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ்க்கும் கனவு இருக்கு. இது எல்லா கனவும் ஒன்னா சேர்ற இந்த அழகான காலேஜ் தான் ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். காலேஜ்னா எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்போடு வர்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்கள சேர்த்து விடுற பேரண்ட்ஸ்க்கும் நிறைய கேள்வி இருக்கும், ஏன் பயம் கூட இருக்கும். எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா படிப்பு தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் அலோவ் பண்ணுவாங்களா, என்ன மாதிரி இருக்கும்னு எக்கச்சக்கமான கேள்விகள். பட் யூ நோ வாட், எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுனா ஸ்டூடெண்டாவே மாற நம்ம எழில் சார் இருக்காரு. கல்ச்சுரல்ஸ் ஒரு பக்கம், எக்ஸாம்ஸ் இன்னொரு பக்கம், திருவிழா மாதிரி நடக்கிற இஎஸ்எல், படிப்புல நீங்க டக்கால்ட்டி அடிச்சாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வழி பண்ற ப்ரொஃபசர்ஸ், கேஷுவலா அப்படியே கிரவுண்ட் பார்த்தா அங்க எழில் சார் பசங்க கூட விளையாடிட்டு இருப்பாரு, கேன்டீன்ல பசங்க கூட வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஃபன் பண்றதுன்னு ஒரு வைப்ல தான் காலேஜ் எப்பவுமே இருக்கும். பெர்மிஷன் கேட்க வெயிட் பண்றதுக்கு முன்னாடியே, என்னப்பா நீங்க இன்னும் கிளம்பலையா, போய் ஜாலியா இருங்கன்னு சொல்லுவாரு. அதுதான் ஐன்ஸ்டீன் காலேஜ்னு சொல்றதை விட அதிகமா ஐன்ஸ்டீன் ஃபேமிலின்னு தான் சொல்லுவோம். எத்தனையோ அலுமினிஸ் யூகே யூஎஸ்னு கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. பிசினஸ், ஸ்போர்ட்ஸ், மீடியான்னு நம்ம பசங்க கால் வைக்காத இடமே இல்லை. காலேஜ் முடிச்சு பசங்க என்ன ஆனாங்க, எங்க போனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரெக்கார்ட் நோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிற இந்த காலத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல ஃபங்க்ஷன்னாலே வந்து நிப்பாரு நம்ம சார். வெட்டிங், பேபி ஷவர், பிசினஸ்க்கு சப்போர்ட்னு கவுண்ட்லெஸ்ஸா சொல்லிட்டே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸோட தேவைய தைரியமா சொல்ற இடம் கிடைக்கிறதே பிளெஸிங்ஸ் தானே. அவங்க ஒவ்வொருத்தர் தனித்திறமைக்கும் இங்க வேல்யூ இருக்கு. யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ் டு சேஸ் யுவர் ட்ரீம்ஸ், கீப் ஃப்ளைங் ஹை. அண்ட் ஃபைனலி, காலேஜுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாலமா இல்லை, பாசமா இருக்கிறது தான் எழில் சார்.